நடிகர் வடிவேலுவின் இளைய மகளின் திருமணம் மிகவும் எளிமையான முறையில் ஆரவாரமின்றி மதுரையில் இன்று நடைபெற்றது. தமிழ் சினிமாவில் தனக்கென தனி பாணியை உருவாக்கி ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தவர் வடிவேலு. வடிவேலு சினிமாவில் புகழின் உச்சத்துக்கு சென்ற வேளையில் அரசியலில் தலையிட்டு சர்க்கிள்களை சந்தித்தார். ஆனாலும் தற்போது பழையபடி நடிக்க ஆரம்பித்து விட்டார். அரசியலில் இருந்து சற்று விலகியே இருந்தார். இந்நிலையில் வடிவேலுவின் சொந்த ஊரான மதுரையில் எந்தவித ஆடம்பர ஏற்பாடுகளும் விளம்பரமும் இன்றி வடிவேலு தன் மகளுக்கு திருமணம் நடத்தியுள்ளார். வடிவேலுவின் மூத்த மகன் சுப்பிரமணியனுக்கு கடந்த 2014 திருமணம் நடந்தது. மதுரை ராஜா முத்தையா மண்டபத்தில் நடந்த இத்திருமணத்திற்கு திரைப்பிரபலங்களுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. பிரம்மாண்ட ஏற்பாடுகள் இல்லாமல் அமைதியாக நடந்தது. அதேபோன்று தன் மகளின் திருமணத்தையும் எளிமையாக நடத்தி முடித்திருக்கிறார் வடிவேலு. மதுரை ஐராவத நல்லூரில் உள்ள என்எஸ் சந்திரம்மாள் திருமண மண்டபத்தில் வடிவேலுவின் மகள் கலைவாணிக்கும் ராமலிங்கம் என்பவருக்கும் திருமணம் நடந்தது. இந்த திருமணம் குறித்து அந்த பகுதியில் எந்த ஒரு பேனரும் வைக்கப்படவில்லை. அரசியல் திரைப்பிரபலங்களுக்கும் அழைப்பு விடுக்கப்படவில்லை. சமூக வலைத்தளங்களில் வெளியான புகைப்படங்களில் மட்டும் நகைச்சுவை நடிகர் பூச்சி முருகன் மட்டுமே தென்படுகிறார். புகைப்படங்களை பார்த்துவிட்டு திருமண மண்டபத்துக்கு சென்ற பத்திரிகையாளர்கள் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. திருமணம் எளிமையான முறையில் நடக்கிறது, தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று கூறி அனுப்பிவிட்டாராம் வடிவேலு. நான் ஸ்டாப் நியூஸ் தமிழ் சேனலில் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.